வணக்கத்துடன் பிப்பரன்சால் தமிழ்ச் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. தொடர்ச்சியாக இலங்கைக்குள் ஏதாவது பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஈழம் ஈழம் சார்ந்த போராட்டத்தை மையப்படுத்திய செய்திகள் முதன்மைப்படுத்துவது ஒரு களமாகவே இருக்கிறது. தொடர்ச்சியாக பார்க்கின்ற பொழுது இலங்கையில் ஆட்சியாளர்களுக்கு எதிராகவோ அல்லது இலங்கையில் வேறு ஏதாவது பிரச்சனைகளோ எழும்புகின்ற பொழுதெல்லாம் விடுதலை புலி இயக்கத்தையோ அல்லது ஈழப் போராட்டத்தை மையப்படுத்திய தகவல்கள் ஏதாவது ஒன்று நடைபெற்றதாக அல்லது அதை குறித்த ஒரு தகவலை பதிவு செய்வது இலங்கை ஆட்சியாளர்களுக்கு பதிவாகவே இருக்கிறது. தற்பொழுது போராட்டம் நடக்கிறது இலங்கை ஆட்சியாளர்களை எதிர்த்து. இந்த போராட்டத்தில் குழந்தைகளை கொண்டு வந்து பெற்றோர்கள் போராட்டத்திலே ஈடுபடுகிறார்கள். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது காவல்துறைக்கும் போராட்டக்காரர்களுக்கும் ஏற்பட்ட தள்ளுமுள்ளில் குழந்தைகள் காயங்கள் அடைகின்றன. குழந்தைகளுக்கு சற்று பாதிப்புகள் ஏற்படுகிறது. உடனடியாக இலங்கையின் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி ஒன்றை கொடுக்கிறார். அந்த பேட்டியிலே அவர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து என்னவென்றால், விடுதலை புலி இயக்கத்தின் தலைவர் மேதகு பிரபாகரனை போல நீங்கள் செயல்பட விரும்புகிறீர்களா என்கின்ற ஒரு பதிவை அவர் எடுத்து வைக்கிறார். இந்த சூழலில் இந்த பதிவு தேவைதானா என்கின்ற கேள்வியை நாம் எழுப்பினார். திட்டமிட்டு இலங்கை ஆட்சியாளர்கள் இதுபோன்ற ஒரு பதிவுகளை அவர்கள் வைப்பதற்கு காரணம், மேதகு பிரபாகரன் அவர்களும் அவர்களுடைய போராட்ட களங்களை குறித்து நல்ல செய்திகள் முதன்மை பெற்றுவிடக் கூடாது, தொடர்ச்சியாக அவர்களை பயங்கரவாதிகள் என்கின்ற அடையாளத்தோடு அமர வைக்க வேண்டும் என்கின்ற முடிவில் இதுபோன்ற செயல்பாடுகளை இலங்கை ஆட்சியாளர்கள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் உன்னிப்பாகவே கவனிக்க முடிகிறது. தொடர்ச்சியாக சரத் வீரசேகரா தமிழர்களுக்கு எதிரான கருத்துக்களை பதிவிடுவதும் தமிழ் சார்ந்த போராட்டங்களை கொச்சப்படுத்துவதும் இது தமிழர்களுடைய பூமி என்கின்ற அடையாளத்தை இல்லை என்று மறுப்பதும் இனப்படுகொலை என்று ஒன்று நடைபெறவே இல்லை, அதற்கு காரணம் தமிழர்கள்தான் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிடுவதும் ஒட்டுமொத்தமாக தமிழர் சார்பு விடயங்களை ஒரு கேலி விடயங்களாக கொண்டு வந்து நிறுத்துவதற்கும் இதுபோன்ற நபர்களை முன்வைத்து சிங்கள தலைவர்கள் செயல்படுகின்ற ஒரு களங்கள் நாம் தொடர்ச்சியாகவே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏறக்குறைய சரத் வீரசேகரா சொல்கின்ற கருத்தை ஒத்துதான் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய இந்த கருத்தும் இருக்கிறது. போராட்டம் உங்களுடைய ஆட்சி சரியில்லை அல்லது இந்த மக்களுக்கு தேவையான விடயங்களை நிறைவேற்ற தவறிவிட்டவர்கள் ஆட்சி பீடத்தில் இருக்கிறீர்கள். பொருளாதார விடயத்தில் இலங்கையை காப்பாற்ற முடியாது என்று பல நாடுகள் கைகளை விரித்து கொண்டு இருக்கின்றன. இலங்கையில் இருக்கக்கூடிய பெரும் தொழில் நிறுவனங்கள் வேறு நாடுகளுக்கு தங்களுடைய கூடாரங்களை மாற்றிக்கொண்டு இருக்கின்றன. 76% குழந்தைகள் ஊட்டச்சத்துகள் இல்லாமல் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கின்றது செய்தி. எரிபொருள் இல்லை, மின்வெட்டு தொடர்ச்சியாக இருக்கின்றன. ஒருவேளை உணவிற்கு வழி இல்லாமல் 96% மக்கள் இருக்கிறார்கள் என்கின்ற புள்ளி விவரங்களை இலங்கையைச் சேர்ந்த ஆய்வு நிறுவனங்கள் எடுத்து வைக்கிறது. இந்த சூழலில் மக்கள் இலங்கை ஆட்சியாளர்களை எதிர்த்து போராட்ட களத்தில் நிற்பதும் போராட்ட களத்தில் தங்களுடைய உணர்வுகளை அவர்கள் முன்வைப்பதும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் ஏன் நடைபெறுகிறது என்பதை கூட அறிவதற்கோ அல்லது இந்த மக்களுடைய உணர்வுகள் என்ன என்பதை புரிவதற்கோ எந்த விதத்திலும் அதற்கான முனைப்புகளை எடுக்காத ஆட்சியாளர்கள் தங்களுக்கு எதிராக களங்கள் விரிவடைகின்ற பொழுதெல்லாம் ஒவ்வொரு முறையும் அவர்கள் விடுதலை புலி இயக்கத்தை சார்புடைய அல்லது ஈழப் போராட்டத்தை சார்புடைய விடயங்களை கொச்சைப்படுத்தி பேசுவது ஒரு களமாக இருக்கிறது. இந்த சூழலில்தான் மட்டக்களப்பு பகுதியில் விடுதலை புலி இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதியில் 56 ரகத்தை சார்ந்த துப்பாக்கியும் அந்த துப்பாக்கியில் வைக்கக்கூடிய தோட்டாக்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்கின்றது ஒரு செய்தி. விடுதலை புலிகள் இதனை உபயோகப்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு களமாக அதை பார்க்கப்படுகிறது என்ற செய்திகள் எடுத்து வைக்கிறார்கள். 2009 ஆண்டிற்கு பின் விடுதலை புலி இயக்கத்தை சார்ந்தவர்கள்
எந்த விதமான செயல்பாடுகளிலும் நாங்கள் செயல்படவில்லை, எங்களுடைய ஆயுதங்களை மௌனிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு மௌனித்து விட்டார்கள். இந்த 13 ஆண்டுகளாக விடுதலை புலி இயக்கத்தினரால் உபயோகப்படுத்தப்பட்ட அந்த ஆயுதங்களை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற தகவல்களை தொடர்ச்சியாக இலங்கை ஆட்சியாளர்கள் சொல்கிறார்கள். அதுதான் இலங்கையிலே ஆட்சிக்கு எதிராக மக்கள் திரள்கின்ற பொழுது, அல்லது ஆட்சியாளர்களை மையப்படுத்திய சர்ச்சையான பதிவுகள் வருகின்ற பொழுது இதுபோன்ற சில களங்கள் எடுத்து வைக்கப்படுகின்றன, அல்லது இதுபோன்ற சில கருத்துகள் எடுத்து வைக்கப்படுகின்றன. இப்பொழுதும் அதைத்தான் எடுத்து வைத்திருக்கிறார்களா என்கின்ற சந்தேகங்கள் எழும்புகின்றன. தொடர்ச்சியாக இலங்கை ஆட்சியாளர்கள் தமிழ் சார்ந்த மக்களுடைய உணர்வுகள் என்ன என்பதை புரிவதற்கான ஒரு களத்தையோ அல்லது புரிவதற்கான ஒரு தேடலையோ அவர்கள் கையில் எடுத்தது போல் நமக்கு தெரியவில்லை. தொடர்ச்சியாக தமிழர்களை சிறுமைப்படுத்துகின்ற வேலைகளைத்தான் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். வலி என்கின்ற பகுதியில் இராணுவ முகாமுக்காக தமிழர்களுடைய காணிகள் ஒட்டுமொத்தமாக பறிக்கப்படுகிறது என்கின்ற செய்தி வருகின்றது. வடக்கு கிழக்கு பகுதியில் இவ்வளவு இராணுவம் தேவைதானா? இவ்வளவு இராணுவத்தை வைத்து நீங்க மக்களை மிரட்டக்கூடிய எந்தவித சூழலும் இப்பொழுது அங்கில்லை. எனவே வடக்கு கிழக்கு பகுதியில் தொடர்ச்சியாக நீங்கள் அதிகப்படியான இராணுவ வீரர்களை வைத்து மக்களுடைய வரிப்பணத்தை நீங்கள் செலவு செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த இராணுவத்தை பின்வாங்குங்கள் என்கின்ற கோரிக்கைகள் சமூக ஆர்வலர்களால் எடுத்து வைக்கப்படுகின்றன. ஆனால் இலங்கை ஆட்சியாளர்கள் 13 வருடங்கள் கடந்த பின்னும் இன்னும் வடக்கு கிழக்கு பகுதியில் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அதுபோல தமிழர்களுடைய நிலங்களை அந்த இராணுவத்திற்காக பறிக்கிறார்கள். அதாவது சிங்களரை குடியேற்றுவதற்காக இராணுவத்திற்காக அந்த இடங்களை பறிப்பது போல ஒரு களத்தை உருவாக்கி சிங்களர்களுக்கு வழியை திறந்து கொடுக்கிறார்கள் என்பதாகத்தான் நம்மால் அதை பார்க்க முடிகிறது. இது போன்ற ஒரு மனநிலைமையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இலங்கை ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக தமிழ் சார்ந்த விடயங்களையோ அல்லது தமிழர்கள் நடத்திய போராட்டங்களையோ கொச்சைப்படுத்தி பேசுகின்ற இந்த நிகழ்வுகள் தொடர்ச்சியாக இருக்கிறது. அதன் ஒரு பிரதிபலிப்பாகத்தான் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் எடுத்து வைத்த கருத்தையும் நம்மால் உணர முடிகிறது. விடுதலை புலி இயக்கத்தில் ரணில் விக்ரமசிங்கே சொல்வது போல, விடுதலை புலி இயக்கத்தின் தலைவர் மக்களுடைய பொருட்களை கொள்ளையடித்து விட்டார், அல்லது மக்களுக்கு எதிராக செயல்பட்டு விட்டார், மக்களுடைய நிதிகளை அவர் தான் தனக்காக உபயோகப்படுத்தி கொண்டு விட்டார், அல்லது தன்னை நம்பி இருந்த தமிழ் மக்களை அவர் பலிகடாக மாற்றிவிட்டு தன்னை மட்டும் அவர் சுக வாழ்வுக்குள் கொண்டு சென்று விட்டார் என்ற கருத்துக்கள் விடுதலை புலி இயக்கத்தின் தலைவர் மீது எடுத்து வைத்திருந்தார் என்று ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சொல்வது சரியான ஒரு விடயமாக இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் தொடர்ச்சியாக பார்க்கின்ற பொழுது இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள தலைவர்களே அந்த ஈழ போராட்டத்தையும் அதில் தலைமை தாங்கிய மேதகு பிரபாகரன் அவர்களையும் உயர்வாக பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். அப்படி களங்கள் இருக்கக்கூடிய சூழலில்தான் எங்கோ நடந்த ஒரு போராட்டத்தில் அங்கு குழந்தைகளை வைத்துக் கொண்டு பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார் என்பதற்காக நீங்கள் பிரபாகரன் அவர்களைப் போல செயல்படுகிறீர்களா என்று ஒரு நாட்டின் ஜனாதிபதி குறிப்பிடுகிறார் என்றால் தொடர்ச்சியாக அவர்களுடைய தமிழர்களுடைய விடயத்தில் அவர்கள் இன்னும் பாராமுகத்தோடு தான் இருக்கிறார்கள் என்பதாகத்தான் கணிக்கப்படுகிறது. தற்பொழுது உள்ள இந்த களச்சூழல்களை வைத்து பார்க்கின்ற பொழுது இலங்கை ஆட்சியாளர்கள் தமிழர்களை இன்னும் அவர்கள் அது தள்ளி வைத்து பார்க்கக்கூடிய ஒரு நிலைதான் நீடித்து கொண்டு இருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் உணர முடிகிறது. நன்றியுடன் இன்பா.